தமிழ்நாடு அரசின் உரையின் பல பகுதிகளில் தமக்கு ஏற்பில்லை என கூறி ஆளுநர் ரவி தமது உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டார். இதையடுத்து ஆளுநரின் உரையை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு படித்தார். அதில் நாட்டின் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 9 விழுக்காட்டுக்கும் அதிகமாக பங்களிப்பதாகவும், தேசிய அளவிலான விகிதத்தை விட அதிக பொருளாதார வளர்ச்சி கண்டிருப்பதாகவும், குறைந்த அளவு பணவீக்கத்தை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள், மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. நாட்டின் நிலப்பரப்பில் 4% மக்கள் தொகையில் 6% மட்டுமே கொண்டுள்ள நமது மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் 9% அதிகமான பங்கினை அளிக்கிறது. 2022-23 ஆண்டின் வளர்ச்சியின் .2% நிலையான வளர்ச்சி வீதத்தை விஞ்சி நமது மாநிலத்தின் பொருளாதாரம் 8.19% உயர்ந்துள்ளது. அதே வேளையில் சராசரி பணவீக்கத்தை பொறுத்தவரை 2022-23 ஆண்டில் நாட்டின் 6.65% பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் பணவீக்கம் 5.97% உள்ளது. இந்திய நாட்டை விட தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியடைவதோடு அதே காலகட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் நமது மாநிலம் திறம்பட செயல்பட்டு வருவதை இது மெய்ப்பிக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இந்த அரசின் அயராத முயற்சியின் விளைவாக குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியினை தமிழ்நாடு கண்டுள்ளது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்தினால் 2021-22 ஆண்டில் 4ஆம் இடத்தில் இருந்து நமது மாநிலம் 2022-23 ஆண்டில் நாட்டிலேயே முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. நிதி ஆயோக்கின் 2022 ஆண்டு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களை விஞ்சி நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.